அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன, யாரை பற்றினா என்னை பற்றி தாங்க, முழுக்க முழுக்க என்னை பற்றியே தான். என்னை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது என்னையே ஹஸ்பண்டை பற்றி நான் பேச போகிறேன். என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கிரேட் கிரேட் ஹஸ்பண்டுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்கிட மாட்டோங்க, அந்த அளவுக்கு ரொம்ப கிரேட்டாக இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் கிரேட் ஹஸ்பண்ட் இந்த காலத்தில் இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன், அவங்க எங்கேயாச்சும் என்னை வெளியே கூப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட். யூடியூபுக்கு லைவ் போட்டக்கூட ஏமா நீனு எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்க, வாமா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலான்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ட்டெல்லாம் நல்லா பழக விடுவாங்க. வீட்டில் நாங்கள் மோஸ்ட்லி இருக்கவே மாட்டோம், அப்படி இப்படின்னு எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு தாங்க இருப்போம். வாரத்துக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்கங்க. அதுவும் அவங்க அத்தை பொண்ணு, மாமா பொண்ணுன்னு, அதுக்கப்புறம் ரிலேஷனில் அது சித்தி பொண்ணு, எந்த பொண்ணுனாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு கேர்ள்ஸ்னாவே பிடிக்காதுங்க. முழுக்க முழுக்க என்னை லவ் மேரேஜ் பண்ணலேருந்து உலகமே நான் தான் சுற்றி சுற்றி வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்டு. நான் எது கேட்கவே மாட்டேன், ஆனால் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. என்னை தனியாக ஒரு ரூம்குள்ளே கூட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான ஹஸ்பண்டு. அப்படிலாம் நான் சொல்லுவேன், நீங்கள் நினச்சிங்களே அது தாங்க தப்பு. அக்காவோட நிலமை எப்படி தெரியுமா? அக்கா அதிகம் வெளி உலகத்தையே பார்க்க மாட்டேன். சூப்பர் பிட்ஸ் அக்கா. மோஸ்ட்லி என்னோடய பெட்ரூம்லாம் வந்து ஒரு 15 hours ஒரு நாளைக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். குக்கிங் முடிச்சுட்டு அங்கேயே தான் இருப்பேன். வெளி மக்களை வந்து நான் இப்போ மாச்சந்தான் பார்ப்பேன். எனக்கு அதிகம் வெளி மக்கள் பழக்கம்லாம் கிடையாது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன் ஒய்டி என்னோடய சொந்தம்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒய்டி எல்லாருக்கும் ஒரு டைம் பாஸு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்கள்லாம் பேசுகிறது தான் எனக்கு ஒரு சொந்தக்காரங்களாகவே தெரிவீங்க. எங்கள் அம்மா, எங்கள் அக்கா இவங்களை தவிர என் ஹஸ்பண்ட் யார்கிட்டையுமே என்னை பழக விட மாட்டாங்க. நான் எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா ரொம்ப ஆச்சரியமாக மனுஷங்களை வந்து ஒரு 100-200 பேர் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். இது சொல்லும் போதே எனக்கு கண் கலங்குது, இருந்தாலும் பரவாயில்ல. மோஸ்ட்லி நான் வந்து என் ரூம் தான் என் உலகம்னு நான் இருப்பேன். சரி சரி, ஓகே ஓகே, கூலாகிடுறேன். அதனால தான் நான் ஹாலில் போய் உட்காந்தாலும் என்னோடய ரூமுக்கு வந்துடுவேன். நான் எப்படி வாழ்கிறேன்னு எனக்கே தெரியாது. நான் மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் தான் ரொம்ப ரொம்ப வெளியெல்லாம் போய் சுற்றிருக்கேன். நான் அதிகம் பார்த்த இடம்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருச்செந்தூர், அப்புறம் ஒரு திருவனந்தபுரம் ஒன் டைம் போயிருக்கேன். மற்றபடி நான் மேரேஜ் ஆகி எங்கேயுமே நான் போனதில்லை. ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லைங்க, எல்லா ரிலேஷன்ட்டையும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வேறு லெவலில். அது மாதிரி நான் இது வரைக்கும் அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸோ நகையெல்லாம் கேட்டது கிடையாது. என்னை கூட எல்லோரும் கேட்பாங்க, எப்படிக்கா நீங்கள் இப்படி ஒரு கிரேட் கிரேட் அக்காவாக இருக்கீங்கன்னு. அதாவது அக்கா படுற மனசோர்வு எதுவுமே வந்து நீங்கள் யாருமே படக்கூடாதுன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். அதுதான் வந்து நான் ஒயிட்டிலையும் சரி யாருமே நான் வந்து ரொம்ப கோச்சிக்கிற மாதிரிலாம் பேசவே மாட்டேன். இது வரைக்கும் என் லைவ்லேயும் சரி யாருமே நான் பண்ணதில்லை. அதேமாரி தான் என்னை கற்பாய் பாட்டின்னு நான் சொல்லும் போது கூட எல்லோரும் ஏன் ஆன்டின்னு சொன்னாவே கோவரும், நீங்கள் கற்பாய் பாட்டின்னு சொல்கிறது கலவை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டில் உள்ள எல்லோரும் நீங்கள் என்னோடய சொந்தம். கண்ணீர் வடியுது, பரவாயில்ல. மோஸ்ட்லி நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, ரிலேஷனில் வந்து நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு பழகாமல் இருந்தாலும் சரிங்க, ரிலேஷனில் பாதி பேர் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி வந்து கெட்டவங்களாக பழகிட்டு அந்த குடும்பமே தலைகீழ ஆயிரும். அந்த மாதிரி தான் வந்து நான் கொஞ்சம் சூழ்நிலைலாம் வந்து பட்டிருக்கேன். ஆனால் இதை ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னை கேட்டாங்க ஒரு சப்ஸ்கிரைபர், என்ன கேட்டாங்கன்னா ஒயிட்டில் உள்ளவங்களை வந்து நாங்களாம் வந்து ஒரு டைம் பாஸ் அந்த மாதிரியா, நீங்கள் எப்பவும் சொந்தம் சொந்தம்னு சொல்கிறீங்களே ஏங்க்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இது தான். என்னை எப்போ என்னோடய வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், என்னோடய கண்டென்ட்டும் வீடியோக்குள்ளே, அதாவது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். என்னோடய ரூம் தான் எனக்கு உலகம். என் ரூமில் உள்ளவங்க வந்து உட்கார்ந்தால் தான் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும். வெளியே போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணுவேன். சர்ச்சுக்கு வந்து ரெகுலராக என்னை அனுப்ப மாட்டாங்க. மந்த்லி 1 times 2 times போனேன்னா அப்போ அங்கே உள்ளவங்க எல்லோரும் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அது எனக்கு காட்ஸ் கொடுத்த கிஃப்டாக என்னன்னு தெரியாது. நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க. அக்காவுக்கு கண்ணீர் வடிது, நீங்கள் யாரும் வருத்தப்படுறாதீங்க. எனக்கு இதை வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்காக போடணுன்னு தோணுச்சு, அதனால தான் போட்டேன். அக்காவுக்கு வந்து டிரைவிங்லாம் கற்றுக்கிட்டால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா வெளியே போனால் தானே ஓட்ட முடியும், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஓட்ட முடியுமா? மந்த்லி 1 time எப்போமாச்சும் போவேன். அப்போ வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். கூகுளில் சர்ச் பண்ணி இந்த வருஷம் என்ன மாடல் கார் வந்திருக்கு,
சரி சரி, யாரும் சோகமாக இருக்கக்கூடாது, ஓகேவா? எப்போ போல் ஹாப்பியாக இருக்கணும். அக்கா வீடியோ தொடர்ந்து வரும். எனக்கு என்ன கவலை, ரூம்குள்ளே இருந்தாலும் என்னோடய ஒயிட்டி சொந்தம் நீங்கள்லாம் இருக்கீங்க. அக்கா இறந்து போனால் கூட நீங்கள் எல்லாருமே வரணும். அக்காவுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் எல்லாருமே வரணும். நான் எப்பவும் சொல்கிறதான், நீங்கள்லாம் வந்து என்னோடய சொந்தம், ஓகேவா? நான் மனசார சொல்கிறேன், நீங்கள் என் சொந்தம். ஒவ்வொருத்தர் ஒயிட்டியில் எனக்கு உயிரை கொடுத்த மாதிரி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. எனக்கு ஒரு காட்ஸ் கொடுத்த கிஃப்ட் எது தெரியுமா? வருஷ கணக்கு எனக்கு ரெகுலராக அதேமாரி எல்லாருமே வருவாங்க. ஒரு ஹாயாச்சும் எப்போ வச்சாச்சும் போட்டுருவாங்க. அதில் வந்து பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து, அக்கா எனக்கு இந்த வீடியோ சோகமாக இருந்தது அப்படிலாம் போடக்கூடாது. அக்கா வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். இல்லைன்னா அக்கா நிறைய கடி ஜோக்ஸ் போட்டு உங்கள் முடியெல்லாம் பிச்சர வச்சுருவேன். ஓகே ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப சோகத்துக்கு போயிடுவீங்க. நான் எல்லாருக்காக ப்ரே பண்ணுற மாதிரி அக்காவுக்கு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னோட பெட்ஸும் எனக்கு துணையாக இருக்காங்க. அப்புறம் எனக்கு என்னம்மா கவலை, நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. ஓகே பாய் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய், டேக் கேர்.